கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மலையின் மேலுள்ள நகரம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 5:14. வேதாகமம் நம்மை மலையின் மேலுள்ள நகரத்துக்கு ஒப்பிட்டு அழைக்கிறது. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள், நாம் தேவனின் பிள்ளைகள், நாம் தேவனின் வெளிச்சத்தை உடையவர்கள், ஜீவ ஒளியை பெற்றிருப்பதினால் இருளில் நடக்க மாட்டோம். அதனால் மலையின் மேல் உள்ள பட்டணமாக நாம் உலகத்துக்கு ஒளியாக இருக்க வேண்டும். மலையின் மேலுள்ள நகரத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன? மலையின் மேல் இருக்கும் நகரம் எல்லா திசைகளிலுமிருந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. காண்கின்ற அனைவர் மனதிலும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டிய அளவுக்கு அந்த நகரம் இருத்தல் வேண்டும். சுற்றி இருப்பவர்களின் கண்களுக்கு அது தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரியக்கூடிய வண்ணத்தில் இருக்க வேண்டும். அதில் மறைக்கப்பட்ட ரகசியம் எதுவும் இருக்கலாகாது. அதனால் இந்த நகரம் வேறு பிரிக்கப்பட்ட நகரமாகவும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நகரமாகவும் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த அம்சம் நமக்கு பொருந்துகிறதா? சற்று நம்மை நாமே நிதானிப்போம். இரண்டாவதாக, மலை மேல் உள்ள நகரம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும், அதனால் பல தாக்குதல்களுக்கு உட்பட்டிருக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தேவன் நமக்கு நம்பிக்கையூட்டும் செய்கையை அளிக்கிறார். நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பது தேவனுடைய கரம், தேவனுடைய திட்டம். ஏனென்றால் அவரை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவைகள் பிரகாசித்தன. உபத்திரம் நேருகையில் உபத்திரவத்தை கண்டு துவண்டு விடாமல், உபத்திரத்தின் மத்தியில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கும்போது நாம் எந்த தாக்குதலுக்கும் மடிந்து போக மாட்டோம். கூடவே அந்த நகரம் கண்மலையான கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருப்பதால் அது அசையாது. நம்மிடத்திலிருந்து காணப்படும் ஒளி தேவ ஒளியாய் இருப்பதினால் அதில் கபடம் ஏதும் இருக்காது. நம்மிடத்தில் இருக்கும் தேவ ஒளி சுற்றி இருக்கும் எல்லா அசுத்தையும் சுட்டரித்து இருளின் நடத்தைகளை அதமாக்கி நல்வழிப்படுத்துவதாக இருக்கும். எனவே ஒளியின் பிள்ளைகளாக நடந்து, குற்றமற்றவர்களாக இருந்து, நல்ல போராட்டத்தை போராடி, பிசாசுக்கு எதிர்த்து நின்று, தேவனுக்காக தீங்கு அனுபவித்து, தேவனின் சாட்சிகளாக மலைமேல் உள்ள பட்டணமாக இருந்து தேவனை பிரதிபலிப்போம். நாம் மலை மேல் இருக்கும் பட்டணம், நாம் மறைந்திருக்கலாகாது. தேவன் தாமே தேவ ஒளியை பிரகாசிக்க செய்கிற பிள்ளைகளாக நடக்க இருக்க உதவி செய்வாராக. ஆமேன்.